நிகர்தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தகவல் தொழில்நுட்பம், டிஜிட்டல் மீடியா ஒழுங்குமுறை விதிகள் 2021 அப்படிங்கிற விதிகளை வந்து ஒன்றிய அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. இது வந்து பிப்ரவரி 25ஆம் தேதி வெளியிட்டாங்க. 3 மாதம் அவகாசம் வந்து சமூக வலைத்தளங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. கொடுக்கப்பட்ட நேரம் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து அதை பற்றிய கருத்துக்களை வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும் சமூக வலைத்தளங்கள் அப்படிங்கிறது தான் இப்போ நிலைமை. அப்படி என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரலான விஷயங்கள் தான். அதாவது வந்து புகார் அதிகாரிகளை நியமிக்கணும் இந்த சமூக வலைத்தளங்கள், புகார் அளிக்கப்பட்ட 24 மணி நேரத்துக்குள்ளே ஆக்ஷன் எடுக்கணும். அதாவது என்னென்ன என்ன புகார்னா, இந்த ஆபாச படங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிற இதை வந்து அது சம்மந்தமாக புகார்கள் வரும்போது அதை 24 மணி நேரத்தில் வந்து அதை வந்து நீக்கணும் இப்படிங்கிற விஷயங்கள். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம், அதாவது தவறான தகவல்கள் வருது உழவுது அப்படின்னா, அந்த தவறான தகவல் எங்கேருந்து எப்போ வந்து ஆரம்பித்தது, யாருக்கிட்டேருந்து வந்ததுங்கிற தகவலையும் வந்து அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இதுதான் வந்து இப்போ சமூக வலைதளங்களுக்கு ஒரு தலைவலியாக இருக்குது. என்னென்னா, இது வந்து ஒன்றிய அரசாங்கம் வந்து தனக்கு எதிராக அரசியல் கருத்துக்களை பேசுகிறதோ, தனக்கு எதிரான அரசியல் கருத்துக்களை பதிவிடுறதையோ வந்து கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமாக இது மாறும் அப்படிங்கிறது தான் எல்லா சமூக ஆர்வலர்கள், கருத்து சுதந்திரத்தை விரும்புகிறவங்க எல்லாருமே தெரிவிக்கக்கூடிய அச்சமாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, இப்போ வந்து இது சம்மந்தமாக சமூக வலைதள நிறுவனங்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபேஸ்புக் வந்து இது சம்மந்தமாக ஒரு வழக்கே போட்டிருக்காங்க. அதாவது டெல்லி ஹைகோர்ட்டில் நேற்று வழக்கு போட்டிருக்காங்க. அதாவது என்னென்னா, வந்து இது வந்து Article 14, Article 21 எதிராக இருக்குது. அதாவது ஈக்குவாலிட்டிக்கும், ரைட் டு ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷனு, அதாவது கருத்துரிமைக்கும் பேச்சுரிமைக்கும் வந்து எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து வழக்கு வந்து பதிவு செஞ்சுருக்காங்க. போட்டு இது வந்து கான்ஸ்டியூஷன் அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க அப்படி, இதெல்லாம் சரிதானா, என்ன அப்படி சொல்லியிருக்காங்க இந்த ரூல்ஸில் விதிகளில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மற்ற அதாவது முக்கியமான ஒரு விஷயம் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசாங்கம் வந்து இதை ஒடுக்குமுறை கருவியாக இதை பயன்படுத்தும் இந்த ரூல்ஸ் எல்லாம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான். என்னென்னா, ஹேம்பர்ஸ் த இன்டெக்ரிட்டி, டிஃபென்ஸ், செக்யூரிட்டி ஆர் சோவரனிட்டி ஆஃப் த கண்ட்ரி, ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், பப்ளிக் ஆர்டர் ஆர் ரிசல்ட்ஸ் இன் த இன்சைட்மெண்ட் ஆஃப் எனி காக்னிசபிள் அஃபென்ஸுங்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, அந்த இறையாண்மை, நாட்டோட இறையாண்மைக்கு எதிராக பேசுகிறது, அப்புறம் இன்டெகிரிட்டிக்கு செக்யூரிட்டிக்கு பிரச்சனையாக பேசுவது, அப்புறம் பப்ளிக் ஆர்டருக்கு பிரச்சனையாகிறது, அப்புறம் வந்து ஃப்ரெண்ட்லி ரிலேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்ஸ், அதாவது பக்கத்து நாடுகளோட உறவை, நல்லுறவை வந்து கெடுக்கிற மாதிரி நடவடிக்கைகளை சமூக வலைதளங்களில் ஈடுபடுவது அப்படிங்கிறாங்க. அப்போது அரசாங்கம் வந்து என்ன நினைக்கிதுன்னா, சமூக வலைதளங்கள் வந்து ஒரு மிக வலிமையாக இருக்குது, அரசாங்கத்தை விட, ஒன்றிய அரசாங்கத்தை விட இது வலிமையாக இருக்குங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த பிரிவை பொறுத்த வரைக்கும். இந்த பிரிவு தான் வந்து Article 14, 21 எதிராக இருக்கும் அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபேஸ்புக் நிறுவனமும் அந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றத்தில் தொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போது இதே எடுத்துக்கோங்களேன், அதாவது இந்த ஃபேஸ்புக் ட்விட்டராலையும் சமூக வலைதளங்களால் என்னென்ன பிரச்சனைகள் வந்திருக்குது, என்னென்ன பிரச்சனைகள், மக்களிடையே என்னென்ன கலவரங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா, அரசாங்கமே சொல்ல முடியுமா, இது சம்பந்தமாக ஏதாவது கலவரங்கள் உருவாகியிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக சொல்ல முடியாது. என்னென்ன கலவரங்கள் உருவாகியிருக்கு? எதுவுமே கிடையாது. இப்போ அரசாங்கத்துக்கு, ஒன்றிய அரசாங்கத்துக்கு என்ன பிரச்சனைனா, இந்த ஜல்லிக்கட்டு போராட்டங்கள் நடந்தது, அப்புறம் வந்து இது இப்போ விவசாயிகள் போராட்டம் நடக்குது, அப்புறம் இந்த கொரோனா வைரஸ் சம்மந்தமாகவும் இந்த புதிய நாடாளுமன்ற கட்டடம் கட்டுவது சம்மந்தமாகவும் பெரிய விவாதங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இவங்க ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, இராணுவ ஆட்சி நடக்கிற மாதிரி காஷ்மீர் பகுதிகளில் டோட்டலாக இவங்க வந்து இன்டர்நெட்டையே வந்து கட் பண்ண அரசாங்கம் தான் பாஜகவோட அரசாங்கம். இது கட் பண்ணிவிட்டு என்ன பண்ணிச்சு, மொத்த தகவல் தொடர்பையே துண்டிச்சுது. அதை வந்து சர்வதேச அளவுலேயே வந்து ஒஸ்ட்டு, அதாவது இன்டர்நெட்டை வந்து மோசமாக வந்து தொடர்ந்து வந்து அடிக்கடி வந்து கொடுக்காம, மக்களுக்கான அடிப்படை உரிமையாக அது இப்போ பார்க்கப்படுவது உலக அளவில், அதை வந்து கொடுக்காமல் தடுத்த இதில் இந்தியா வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு செய்தி. அப்போது இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலைமையில் தான் மீண்டும் ஒரு மோசமான ஒரு ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நம்ம தெரிஞ்சுதான் கேட்குறோம், அதாவது எந்த கலவரங்கள் நடந்திருக்குங்க, இந்த சமூக வலைதளங்களில் உள்ள செய்திகளால் என்ன கலவரம் நடந்திருக்கு இது வரைக்கும்
அதாவது வந்து அதற்கும் வந்து சைபர் க்ரைம் போலீஸ் இருக்காங்க, அவங்க தனியாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. இப்போ புதிய இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, தனியாக ஒரு அதிகாரியை நியமிக்கணும், அந்த புகார் இது அதெல்லாம் பார்க்குறதுக்கு பாலிஸாக இருக்கும். வெளியில் அவன் சொல்கிற அந்த இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 124A பார்த்தீங்கன்னா தேச துரோக வழக்குலாம் போடுறாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே கிடையாது. சீமான் எத்தனையோ முறைகள் வந்து அந்த தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆனால் வந்து என்ன விதமான அடிப்படை காரணம் கிடையாது. அப்போதைக்கு அந்த அவரோட பேச்சை வந்து தடுத்து நிறுத்தணும், அரசியலில் அவருக்கு வந்து எந்த இதுவும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது கைது பண்ணுறது. அதேமாதிரி வைகோவை வந்து பல முறை கைது பண்ணுறாங்க. அதுவும் அதே மாதிரி அரசியல் பழிவாங்க நடவடிக்கைகளாக தான் இது தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்க ஒழிய இதில் ஒன்றுமே வந்து அதாவது வந்து உண்மையிலேயே இது தேசத்தொகை கட்டி காத்தது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம பார்த்துருக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சு சொல்கிறோம். அதே மாதிரி தான் இலங்கை தமிழ் சம்மந்தமாக எதுவும் பேசியிருக்கூடாது. இதிலே இன்னொன்று கொண்டு வராங்க, ஏ சர்டிஃபிகேட் கொண்டு வராங்க, யூ சர்டிஃபிகேட் கொண்டு வராங்க, யூஏ சர்டிஃபிகேட் கொண்டு வராங்க, ஒவ்வொன்றும் கொண்டு வந்துட்டுருக்காங்க. இதில் என்னென்னா இந்த ஓடிடி தளங்களுக்கும் இதை கொண்டு வராங்க. இதில் ஒரு விஷயத்தை ஒரு பக்கம் வந்து ஆபாச இது வந்து உள்ளே வந்துடாது அப்படின்னா கூட ஆபாச இதுங்கள் பல இதில் இப்போயும் கிடைக்கிது. அது வந்து தடுக்கிறதுக்கான இதெல்லாம் எந்த இதுவும் இல்லை. இப்போயும் நீங்கள் எதில் போனாலும் ஆபாச படங்கள் தாராளமாக விரைவி தான் கிடக்கு. இதில் எந்த தடைகளும் எதுவும் இருந்த மாதிரி தெரியல இப்போ வரைக்குமே. அப்படி இருக்கும் பொழுது இந்த யூஏஏ இந்த இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டூல் கிட்டு காரணம் ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா இப்போ பரபரப்பாக வந்து நார்த் இந்தியாவில் மீடியாவில் பொதுவாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது என்னென்னா வந்து மோடியோட அந்த நாடாளுமன்ற கட்டட விஷயமும் கொரோனா வைரஸ் அவர் வந்து கையாண்ட விதத்தையும் குறித்து இவங்க வந்து பல விஷயங்களை வந்து ஃபேக்காக வந்து இது பண்ணுற மாதிரி அவங்க வந்து ட்விட்டரில் இது பண்ணுற மாதிரி காங்கிரஸ்காரர்கள் பண்ணுறாங்கங்கிற மாதிரி பாஜக வந்து அதில் குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்தது டூல் கிட் வகாரன்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து டெல்லி போலீஸை பயன்படுத்தி ஒன்றிய அரசு நோட்டீஸ் அனுப்புறது, ட்விட்டருக்கே நோட்டீஸ் அனுப்பி, அதாவது அதில் என்னென்னா ரெண்டு அதாவது வந்து நம்பகத்தன்மைக்குரியது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டரில் வந்து பாஜக நபர்கள் வந்து பிரமுகர்கள் பதிவிட்ட இரண்டு பதிவுகளை வந்து ட்விட்டர் வந்து அதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அந்த மாதிரி உடனே வந்து டெல்லி போலீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி அவங்கள நான் விசாரணை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு பெரிய ஹராஸ்மெண்ட்டு வேலையை வந்து ஆரம்பித்து வச்சுருக்காங்க. அது வந்து ட்விட்டரே வந்து தன்னோட செய்தி மூலமாக என்ன வெளியிட்டிருக்குன்னா தங்களோட ஊழியர்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டோம். தங்களோட அதாவது வந்து இந்த புது ரூல்ஸ் தொடர்பாகவும் அவங்க வந்து தொடர்ந்து நெருக்கடியை வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறதையும் ட்விட்டர் நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அப்போது இது வந்து என்ன செய்யுதுன்னா சமூக வலைதளங்களால் வந்து இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய ஒரு வந்து எதிர்ப்பு வந்து அதை மக்கள் மனநிலையில் வந்து இவர்கள் செய்யக்கூடிய கோமாளித்தனமான விஷயங்களை வந்து எதிர்த்து அதில் எதுவும் பேசக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து பாஜக அரசு உறுதியாக இருக்குது. ஏன்னா அடுத்த எலெக்ஷன் வேறு வருது 24, அதுக்குள்ளே வந்து இதை வந்து கட்டுப்படுத்தணும், இதை வந்து இது பண்ணணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட முதல் குறிக்கோளாக இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா சீமான கைது பண்ணாங்க, வைகோவை கைது பண்ணாங்க, தேச துரோகம் அது இதுன்னாங்க, எல்லாமே பண்ணாங்க. நிறையா பேச்சாளர்கள் திருமுருகன் காந்தி எல்லாரையும் கைது பண்ணாங்க. ஆனால் எஸ்வி சேகரை கைது பண்ண முடியல, எச் ராஜாவை கைது பண்ண முடியல, இன்னும் பல கருநாகராஜன் இன்னும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க பிஜேபியில், அவங்கள யாரையும் கைது பண்ண முடியல. அகிலேந்தியாலையும் அளவுலையும் சரி தான், தமிழ்நாட்டு அளவுலையும் சரி தான், அப்படி தான் இருந்தது நிலைமை. எதனாலன்னா இது வந்து அரசாங்கம் அதாவது அந்த அதிகாரம் யார் கையில் இருக்கோ, அதிகாரத்தை தொடர்ந்து காலங்காலமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோங்க யாரோ அவங்க வந்து பேசுவதையும் உரிமையோ பேச்சு உரிமையோ அவங்களோட மதவெறி பேச்சுக்களையோ சாதிவெறி பேச்சுக்களையோ வந்து தடுக்கிறது இல்லை. இது யார் வந்து எதிர்த்து கேள்வி கேட்குறானோ அவனை வந்து ஒடுக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. ஏன்னா இந்த சமூக வலைதளங்கிறது இன்றைக்கி எப்படின்னா ஒவ்வொரு தனி மனிதனும் வந்து தன்னோட கருத்தை வந்து வெளியிடுறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்கு சமூக வலைதளங்கள். இன்றைக்கி பல விஷயங்களை வந்து எலாபரேட்டாக பேசுகிறாங்க. அதே மாதிரி பல அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள், இது அரசியல் மட்டுமல்ல, அறிவியல் சம்மந்தமான விஷயங்கள், ஈவன் எது எதுவாக இருந்தாலும் என்ன ஒரு சமையல் சம்மந்தமான விஷயங்கள் கூட நிறைய விஷயங்கள் வந்து அந்த யூடியூப் மூலமாக வந்து பல பேர் வந்து அந்த தகவல் வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அப்போது அரசாங்கம் என்ன செய்யுதுன்னா இது வந்து அதாவது நம்ம கொஞ்சம் அதாவது இந்தியன் அதாவது தமிழன் இப்படியெல்லாம் விட ஒரு மனுஷனாக வந்து யோசித்து பார்த்தோம்னா மக்களோட சிந்தனை வந்து எவ்வளோ தூரம் சுதந்திரமாக இருக்கோ அது வரைக்கும் தான் அவனோட ஐடியாஸ், அதாவது புது புதுவான புது புது கண்டுபிடிப்புகளும் சரி எதுவாக இருந்தாலும் அப்போ தான் வந்து அது வரும். ஏன்னா வந்து கலீலியோ சொன்னார் உலகம் உருண்டைன்னு சொன்னார்ன்னு ஒன்று பைபிளில் வந்து அப்படி சொல்லலை, தட்டையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவரை வந்து கொன்னாங்க. அப்போ வந்து அது எவ்வளோ ஒரு மோசமான ஒரு ஆக்ட், அதாவது அவரோட அவர் ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறார், ஆனால் அதுதான் உண்மையாக இருந்திருக்கு, ஆனால் வந்து அவர் வந்து கொல்லப்படுறார்.
அப்போ வந்து நீங்கள் அதை எப்படி எப்படி நம்ம அதை பார்க்குறது? அதாவது அவனோட கருத்து சுதந்திரத்தை தடுத்ததுனால தடுத்து அந்த ஒரு விஞ்ஞானியே வந்து காலி பண்ணாங்க இந்த பைபிளின் பெயரால். அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் இப்போ நீங்கள் ஆபாசம் யூடியூப்பில் இருக்குது, சமூக வலைதளங்களில் இருக்குன்னா நீங்கள் வந்து அப்புறம் நீங்கள் வந்து குரானையோ பைபிளையோ வந்து இல்லை இந்த பகவத்கீதையை அந்த கிருஷ்ணலீலைம்பாங்க, மகாபாரதம்பாங்க, ராமாயணம் இந்த மாதிரி விஷயங்களை கூட நம்ம வந்து சென்சார் தான் பண்ணணும், இதை ஒன்றுமே வெளியிடவே முடியாது. அந்த மாதிரி தான் இருக்கும் அதெல்லாம். ஏன் அந்த மனு தர்மம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட அது மாதிரி ஒஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்காக அதையெல்லாமல் தடையாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி எதுவும் இல்லையே, அதெல்லாம் தாராளமாக உழவிட்டு தானே இருக்குது. அப்போது இது வந்து சாமானியர்கள் வந்து அவங்க குரலை வந்து பொது வெளியில் அவங்களோட அரசியலையோ அவங்களோட ஆதங்கத்தையோ அரசாங்கத்தோட தவறுகளையோ சுட்டி காட்டுகிறத வந்து தடுக்கிறதா தான் இந்த ரூல்ஸ் வந்து இருக்குது. ஏன்னா இந்த பாஜக அரசோட நோக்கமே அதுதான். ஒவ்வொரு அசைவலும் வந்து அது வந்து தன்னோட சர்வாதிகார போக்கை தான் அது காட்டிகிட்டு இருக்கு. ஒழிய இது வந்து ஒரு சரியான விஷயம் கிடையாது. எனவே நண்பர்களே, இது வந்து மிக மோசமான ஒரு 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 சர்வாதிகார போக்கான ஒரு நடவடிக்கை தான் பாஜகவோட இந்த நடவடிக்கைங்கிறது. ஏன்னா வந்து வாட்ஸ்அப்லேயே கிட்டத்தட்ட 53 கோடி பேர் அதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஃபேஸ்புக் ஒரு 40 கோடி பேர், இன்ஸ்டாகிராம் ஒரு 21 கோடி பேர், ட்விட்டர் ஒரு 1.75 கோடி பேர் வந்து இதை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இதனால் ஒரு நல்ல ஒரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள், அதாவது பல ஐடியாஸை வந்து நிறையா வந்து நம்ம கொடுக்க முடியும். இப்போ கோவிட்டை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, அதை வந்து பல பேர் வந்து சுதந்திரமாக ஒரு விஷயத்தை வந்து பேசி அதை வந்து ஒரு ஒரு பல்வேறு விஷயங்களில் வந்து நம்ம தீர்வு காணக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இந்த சுதந்திரமான ஒரு கருத்தை பகிர்வது மூலமாக தான் கிடைக்கும். இதுக்கு 1008 ரெஸ்டிங் ஒருத்தன் பேசும்போதே வந்து அவன் ஐயோ இது அடுத்து வந்து ஒன்றிய அரசு என்ன ஆக்ஷன் எடுப்பாங்க நம்ம மேலே. ஏன்னா அந்த மாதிரி தவறான தகவல்னு ஒன்றிய அரசு கருதக்கூடிய விஷயங்களில் ஒரு நான் அந்த தகவலை யார் முதல்ல கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து 5 வருடங்கள் மேலே வந்து தண்டனை வழங்கணும், வழங்குற மாதிரி வந்து இந்த ரூல் வந்து சொல்லுது. இப்போ எப்படி இருக்கும் பார்த்துக்கோங்க. ஒருத்தர் வந்து ஒரு கருத்தை வந்து ஒரு ஃப்ரீயாக வந்து பேசவே முடியாது கண்டிப்பாக. அப்போ கருத்து சுதந்திரத்துக்கு ஆர்டிகல் 14-21 மிகப்பெரிய ஒரு இது. ஏன்னா ஆர்டிகல் 14 நான் ஏன் சொல்கிறேன்னா வந்து இப்போ நீங்கள் இப்போ எஸ்வி சேகரோ, எச்ராஜாவோ, மதுவந்தியோ யார் பேசினாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது யாரும். ஆனால் வந்து இதே நீங்கள் சீமானோ, வைகோவோ, திருமுருகன் காந்தியோ இன்னும் பல பேச்சாளர்கள் இருக்காங்க, அவங்களாம் பேசினாங்கன்னா ஒரு ஜவஹர்லாவோ யார் பேசினாலும் ஒன்றும் உடனே அவங்க மேலே வழக்குகள் வந்து பதியப்படும். என்னையே வேறு இருக்குது போதாத குறைக்கு அமித்ஷா கையில் என்னையேன்னு ஒரு போலீஸ் வச்சுருக்காங்க அவங்க தனியாக. அது எங்கே வேணால் பூந்து எல்லா வேலையும் பண்ணோம், உடனே தீவிரவாதின்றுவானுங்க எது பேசினாலும். அப்போ இந்த சட்டம் வந்து ரொம்ப, அதாவது இந்த சமூக வலைதளங்களையும் ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை வந்து தடுக்கிறதா தான் இது இருக்குது. இது வந்து கண்டிப்பாக வந்து இதை நீதிமன்றங்கள் வந்து இதை இதுலையாவது நீதிமன்றங்கள் விழிப்புணர்வாக இருந்து இதை வந்து இந்த ரூல்ஸை வந்து அபாலிஷ் பண்ணணும், ரத்து செய்யணும். சுதந்திரமான ஒரு கருத்து பகிர்வு வந்து தொடரணும், தொடர்வதற்கு வழி செய்யணும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விஷயத்து மட்டும் லாஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். அதாவது வந்து டிவி வந்து கார்ப்பரேட்ஸ் கையில் இருக்குது, பெரிய பெரிய நிறுவனங்கள் கையில் இருக்குது. அதே மாதிரி சினிமாங்கிறதும் சென்சார் இது இருக்குது, அதுலேயும் வந்து எந்த கருத்துக்களையும் வந்து அவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள் வந்து சுதந்திரமாக வந்து யாரும் எந்த ஒரு கருத்துக்களையும் வந்து பகிரக்கூடிய ஒரு நிலையில் வந்து இப்போ இந்த சமூக வலைதளங்கள் மட்டும்தான் இருக்குது. இப்போ இதையும் வந்து ஒன்றிய அரசும் அரசாங்கம் வந்து கட்டுப்படுத்தக்கூடிய அளவில் கருத்துக்கள் என்ன கருத்து சொல்லணுங்கிறத வந்து அவங்க முடிவு பண்ணக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கி வந்து இவங்க வந்து இந்த ரூல்ஸை வந்து கொண்டு வர்றாங்க. எனவே வந்து இது வந்து உடனடியாக ஒன்றிய அரசாங்கம் திரும்ப பெறணும். ஏன்னா இது ஒரு மோசமான இது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இதை நீதிமன்றமும் உடனடியாக ரத்து செய்கிறதுக்கு முன் வரணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இன்னொரு காலையில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.